ஹலோ எவ்ரிபடி இப்போ நம்ம கதை பகுதிக்கு வந்திருக்கோம் ஸ்டோரி டைம் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக மரியாதை ராமனுடைய கதைகள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் அந்த டைமில் படித்தவங்களுக்கு தெரியும் டென்த் அண்ட் டுவெல்த் படித்தவங்களுக்கு தமிழ் பாடங்களில் மரியாதை ராமன் கதைகள் வந்து வந்திருக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு மரியாதை ராமன் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா நீதி வழங்குறதுல அரசருக்கே இல்லாத ஒரு திறமை வந்து அவர்கிட்ட இருந்திருக்கு அந்த நேரத்தில் வந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு குறை இருக்கு மரியாதை ராமனுடைய அப்பாவுக்கு ஏன்னா இவ்வளோ சின்ன வயசுல நம்மளுடைய பிள்ளை வந்து இவ்வளோ கதை இவ்வளோ நீதி வழங்கிட்டு இருக்கான் அவனுடைய அவனுடைய வாழ்க்கை வந்து நிறைய வந்து இது மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திச்சு நீதி வழங்குறதுலே போயிடுமோ இவன் வந்து இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக வேற வேற விதமாக மாறணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு அத போயிட்டு அவருடைய மகனுக்கு சொல்றாரு இந்த மாதிரி ஏன்பா நீ இப்படி இருக்க உன்னுடைய லைஃப கொஞ்சமாவது சேஞ்ச் பண்ணணும்னா இல்ல நான் வேணும்னே இந்த ஆஹ் இந்த வேலையை நான் செய்யல எனக்கு வந்து அரசர் வந்து என்னுடைய தகுதியையும் திறமையையும் நடுநிலையா இருக்கிற தன்மையும் பொறுத்துதான் இந்த பதவி எனக்கு கொடுத்தாரு நீங்க வந்து கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு இருந்தாலே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இது மாதிரி போயிட்டு இருக்க நேரத்துல ஒரு தடவை வந்து ஒரு பஞ்சாயத்து வருது பஞ்சாயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து அது நேரில் பார்க்க வராரு மரியாதராமனுடைய அப்பா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து அந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு வழக்கு அப்படின்னு பார்க்குறாருன்னா ஒரு ரெண்டு மனைவிகள் வந்து இருக்காங்க ஒருத்தவருக்கு அந்த ரெண்டு மனைவிகளுடைய பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மனைவியோட பேர் வந்து சாந்தா இரண்டாவது மனைவியோடைய பேர் வந்து காந்தா இவங்க என்ன பண்றாங்கன்னா காந்தா வந்து சாந்தா மேல புகார் சொல்றாங்க என்னன்னா அவங்களுடைய பிள்ளை ரொம்ப கை குழந்தைய வந்து இவங்க கொண்டுட்டாங்க சாந்தா வந்து கொண்டுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த அப்பா இருக்கார்ல ரெண்டு மனைவிகளுடைய புருஷனாக வந்து தனியாக உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காரு எதுவுமே சொல்லாமல் அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு இப்போ வந்து வரையாதை ராமன் வந்து இப்போ விசாரணை நடத்த போகிறாரு காந்தா கிட்டே கேட்குறாங்க என்னம்மா உன் ஏன் இப்படி வந்திருக்க பஞ்சாயத்துக்குன்னு கேட்டவுடனே அவர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க நான் வந்து இவருக்கு ரெண்டாம் தரமா வந்தேன் ஆனால் வந்து இவளுக்கு என் மேலே ரொம்ப பொறாமல் இவ தான் என்ன கல்யாணம் பண்ணி வச்சா இருந்தாலுமே நான் முதல்ல குழந்தை வந்து நடந்ததால் என் மேலே ரொம்ப பொறாமப்பட்டு நாங்கள் என் புருஷனும் நானும் ஒன்றா இருந்தாலே அவளுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்து சொல்லி புகார் பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ வந்து சாந்தா கிட்டே கேட்குறாரு என்னங்க சாந்தா ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க உண்மையாகவே நீங்கள் அப்படி இதுங்க அப்படின்னு கேட்டவுடனே இல்லைங்க எனக்கு வந்து குழந்தை இல்லாதனால நானே இவளை என்னுடைய தங்கச்சியாக பார்த்து அவளுக்கு நான் கல்ய தங்கச்சின்னு நினச்சி நான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அவங்களுடைய புருஷன்கிட்ட போய் கேட்குறாங்க என்னப்பா இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை எப்படி அப்படின்னு கேட்டவுடனே மரியாதை நம்ம கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாருனா ஆமாங்க என்னோட முதல் மனைவி தான் எனக்கு வந்து குழந்தை இல்லாதனால எனக்கு ரெண்டாவது திருமணம் செஞ்சு வச்சாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா என் முதல் மனைவிக்கு மயக்கம் வாந்தி வர மாதிரி வந்துச்சு அதனால் எங்க என்ன பண்ணோம்னா நாங்கள் வைத்தியர்கிட்ட போனோம் அங்கே போனதுக்கு என்ன சொன்னாங்கன்னா இப்போ தான் உன்னுடைய முதல் மனைவி வந்து குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் நான் இருந்தாலுமே என்னுடைய முதல் மனைவி ரொம்ப விட்டு கொடுக்குற தன்மையோட அந்த குழந்தைய நான் கலைச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தி கலைச்சிட்டா அப்படி எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது ரெண்டாவது மனைவி தான் என் பொறாமைப்படுறாள் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விசாரிச்சிட்ட அப்புறமா ராமன் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாவது மனைவி கிட்ட குழந்தைய கொண்டுட்டான்னு சொல்ற அவளுக்கு நீதான் தண்டனை கொடுக்கணும் போய் அந்த மரத்தில் அவளை கட்டி வச்சு அடி சவுக்கடி சவுக்கடி வந்து நீ கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அந்த மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா நான் கட்டி வச்சா வந்து அழுழ்ந்துட்டு போயிடுவா அதனால நீ என்ன பண்ணுறேன்னா கயிறு எடுத்துகிட்டு வா கயிறு கூட அழுந்துடும் வேற என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு காந்தா என்ன சொல்கிறாருன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் தோட்டத்தில் ஒரு கொடி இருக்கு அந்த கொடியில் கட்டினா ஒன்றுமே வந்து அழுந்து வந்து அவுக்க முடியாது ரொம்ப தடம் தெரியாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து சொன்ன உடனே மரியாதை ராமனுக்கு தெரிஞ்சிடுச்சு யார் வந்து அந்த குழந்தையை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மனைவி தான் ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அரசர்கிட்ட போயிட்டு தன்னுடைய அப்படி கண்டுபிடிச்சது வந்து அவர் வந்து ரகசியமாக காதலை சொல்கிறாரு அவங்க காந்தா சொன்ன மாதிரியே அந்த அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த கொடி எடுத்துகிட்டு வந்து சாந்தாவுடைய கையை கட்டுறதுக்கு ரெடியாகிறாங்க ஆனால் வந்து மரியாதை நவன் வந்து அது கட்ட வரவற்றை வந்து என்ன சொல்கிறாருனா நீங்கள் போய் காந்தா கையை கட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே காந்தா வந்து வேண்டாம் வேண்டாம் நான் உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லிவிட்டு அவருக்கு அவங்க வந்து சிக்கிட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ஏன் அவங்க கொண்டாங்கன்னா பெரிய மனைவி மேலே அவருக்கு ரொம்ப பாசம் இருக்கக்கூடாது குழந்தை பிறந்துச்சுன்னா மாறிடுவார் பொறாமல் ரொம்ப பெட்டு தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க வாயாலே சொல்லிடுறாங்க கசாப்பு கடைக்காரங்கிட்ட கத்தி எடுத்து அவங்க குழந்தையை கொடலாம் அப்படின்னு நினைக்கவே நினைக்கிறாங்க ஏன்னா வந்து குழந்தைய விட அவங்க புருஷன்தான் முக்கியம் அவங்க புருஷன் வந்து அவங்கள தான் பார்க்கணுன்ற மாதிரி ஒரு எண்ணத்தோடு செஞ்சதான் சொல்லுவாங்க ஆனால் கத்தியில் செஞ்சால் தடம் தெரியும்னு சொல்லிட்டு அந்த அந்த கொடியில் குழந்தைய வந்து தடம் தெரியாமல் கழுத்தை வந்து நெரிச்சு சாகரிச்சிட்ருக்காங்க இந்த விஷயம் வந்து இப்படியோ வந்து மரியாதை ராமன் வந்து கண்டுபிடிச்சி அவங்கள வந்து சரியான முறையில் வந்து சிக்க வச்சுட்டாங்க அதில் ரொம்ப கை தேர்ந்தவர் தான் மரியாதை ராமன் அவங்க வாயாலே குற்றவாளி வாயாலேயே உண்மையை வந்து தெரிய வெளியே வெளிப்பட வைக்கிறவர் அது மட்டும் இல்லாமல் இது வந்து சொன்ன உடனே அவங்க அந்த அம்மா வந்து என்னை மன்னிச்சிடுங்க அக்கா அப்படின்ன மாதிரி சாந்தாக்கிட்ட போய் கெஞ்சுறாங்க கெஞ்சி பரவாயில்ல நம்ம மூணு பேரும் நீ தண்டனை முடிச்சுட்டு வா நம்ம மூணு பேரும் சேர்ந்து ஒன்றா வாழலாம் அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்து முடியுது இதை பார்த்துட்டு இருந்த மரியாதை நம்முடைய அப்பா வந்து கண்ணீர் மல்க தன் மகனை தன் மகனை வந்து அரவணைத்து என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக நீ வந்து உன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டு உன்னுடைய உன்னுடைய அறிவு கூர்மையால இவ்வளோ ஒரு நல்ல விஷயம் செஞ்சிட்டு இருக்க இது அறியாம எப்படி அந்த காந்தான்றவங்க வந்து குழந்தையை கொண்டாங்களோ அதே மாதிரி உன்னுடைய திறமையை நான் கொள்ள பார்த்தேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இதனுடைய தீம் அதாவது இதனுடைய மாரல் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா கருத்து எப்பவுமே வந்து நம்ம விட்டு குடுக்க விட்டு கொடுத்து வாழணும் விட்டு குடுக்க வாழனால நம்மளுக்கு ஏதாவது இன்னல் நேர்ந்தாலுமே அது வந்து கண்டிப்பா வந்து அந்த இன்னல் வந்து சரியாகிடும் எப்பயுமே பொறாமப்பட்டு வாழக்கூடாது தான் தனக்கு தான் அப்படின்னு ரொம்ப வந்து பொறாமப்பட்டு ரொம்ப பொசசிவாக இருக்கக்கூடாது தன்னுடைய இது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம வந்து அகப்பட்டுருவோம் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு மாரல் இந்த ஸ்டோரியில் இருக்குது இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ